So hello guys, welcome back to another new video. And we have subscribers comment video. Already, we have seen that one day we have two videos for 1 month. And we have cheat code. And in the previous video, we have a cheat code. That's why we have done it in this video. First time we have done it. What is it? 0000. And that is 50. That's it. அதை நான் போடலை, அதனால் இந்த வீடியோவில் அதை சப்ஸ்கிரைபரோட ஆசையை நிறைவேற்றிடலாம். ஓகே அவ்வளோதான். ஓகே ப்ரோ, ஓகே இப்போ உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபரோட கமெண்ட்டு போகலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம ட்ரெஸ் சேஞ்சிங் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு நியூ லுக்கில் நம்ம ட்ரெஸ் சேஞ்சிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு மாஸ்க் ஒன்று போட்டு அண்ட் ஒரு கேப்பு வேணாம். கேப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஹேர் வச்சுக்கலாம் வெயிட் ஸ்கின். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வேற ஒரு மாஸ்க் இருக்குமே, அது இந்த மாஸ்க் இல்லை. யா வந்துருச்சு. ஓகே ஃபேண்ட்டு. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஃபேண்ட்டும் அவ்வளோக்கா ப்ராப்பராக இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா நான் ஜீன்ஸ் எடுத்துக்கிறேன். அண்ட் ஹேர் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேக் ஒன்று எடுத்துக்கலாமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேக் ஒன்று எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுவே எடுத்துக்கலாம். யாஸ், அவ்வளோதான். ப்ராப்பராக நம்ம ஒரு நியூ லுக்கில் நம்ம ரெடி ஆகிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்டுக்கு போகிறோமீங்களா? ஓகே, அண்டு நம்மளுக்கு ஒரு வெஹிக்கிள் தேவை. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பைக் எடுத்துக்கலாம். ஓகே, நம்மளுக்கு பிடிச்ச பைக் ஒன்று வந்துருக்கு. இந்த பைக் எடுத்துகிட்டு டைரெக்டாக பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல நம்ம சீட் கூட போட ஆரம்பிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ லைட்டை நான் அப்பப்போ திக்குவேன். ஏன்னா வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நேற்று தான் வீடியோ போட்டேன், பட் அந்த வீடியோவே லைட்டாக திக்கி திக்கிதான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ரெண்டு நாளில் இப்படி மாறும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஓகே, எந்த இடத்துக்கு போகலான்னு இப்போ கண்டுபிடிக்கணுமா? அண்ட் இப்போ அது சரி, ரைட்டு, வாய் கொளர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இப்போ இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் கூட இருக்கிறமே 10K அடிக்க போது. அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் போட்டுவிடுவேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இட்ஸ் ஓகேவா? அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ண சிட் கோட் எதுவும் வரலைன்னா கவலைப்படாதீங்க. அது கண்டிப்பாக நாளைக்கு 5 மணிக்கு வந்துடும். அதனால் கவலைப்பட வேணாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு 11 மணிக்கு ஷார்ப்பாக ஹாரர் எபிசோடு ஒன்று வரும். அதையும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபரோட சீட் கோடு பார்த்தீங்கன்னா 666 & 6. அவரோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேஹா புனித்துன்னு நினைக்கிறேன். ஐ மீன், நான் தப்பாக சொன்னால் மன்னிச்சுக்கோங்க. லைட்டாக அப்பப்போ மாறும். ஓகே, நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைப் அதே சப்ஸ்கிரைபர் தான். அது 1212. ஓகே, இந்த ரெண்டு சீட் கோடு பார்த்தீங்கன்னா ஒரே சப்ஸ்கிரைபர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லாட்டி வீடியோ லென்த்தாக போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபரோட கமெண்ட்டுக்கு போகலாம். நம்மளோட நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபரோட கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6677. இவரோட நேம் சொல்ல முடியல, ஏன்னா அது யூடியூபே ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கு. அந்தமாரி இருக்கிற நேம்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் குளறுபடியாக இருக்கிறதுனால வாயில் வராது. அதனால தான். ஓகேவா? ஓகே, எனக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபரோட கமெண்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா 2030. ஓகே, அவரோட நேமும் யூடியூப் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்குது. ஓகே, ஜாம்பிஸ் பானாயிருக்கா? ரைட்டா, இன்னைக்கு நான் சீட் கோடு போட்ட மாதிரி தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபரோட கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8000. மறுபடியும் இருக்கா 2030 போட்டு பார்த்தேன், பட் அது அன்ஆக்டிவ் ஆகலை, ஆக்டிவ்லேயே தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபரோட சீட் கோட் போட ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா 8000. இவரோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா @_H_A_R_I. ஹரியா? ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான டைமில் ஒரு ஹெலிகாப்டர் வந்துருக்கு. எந்தாவது ஜோம்பிஸ் பார்த்து ஓகே, ஏதாவது ஜோம்பிஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துச்சுன்னா நம்ம ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபரோட கமெண்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது யூடியூப் ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கு. அவரோட சீட் கோட் 5152 & 53. 51 போட்டேன் அண்ட் 52 போட்டேன், அண்ட் இப்போ 53 போடணும். டக்கு டக்குன்னு அந்த 53 போட்டு விட்டுலாம். யெஸ், போட்டாச்சு.
அவ்வளோதான். ஓகே, அண்ட் நம்ம நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபரோட கமெண்ட், சத்யராஜுங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சீட் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1210. அவ்வளோதான், நம்மளுக்கு கேடிஎம் ஆர்சி 390 பைக் வந்துருக்குது. அண்ட் இப்போ இருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, அண்ட் கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, லைக் பண்ணவங்களுக்கும் நன்றி. அண்ட் இத்தனை பேர் ஜாம்பியாக இருக்கிற நேரத்தில் இவன் யார் உஃப்ரோட் இருக்கான்? ஓ மை காட். ஓகே, யார் ராணியே நீ? எப்படா? ஐயோ வந்துருச்சு, ஓடு 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 ஓடு. ஐயோ வந்துருச்சே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹெலிகாப்டர் எடுத்துட்டீங்க தப்பிச்சிடலாம். எஸ் அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே வழி நினைக்கிறேன், அதனால் நம்ம ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு தப்பிச்சு போயிடலாம். ஜாமி சார் தோட்டிக்கிட்டே இருக்கிற, அவ்வளோதான் எடுத்துட்டேன். ஐயோ வந்துருச்சு, இழுத்து போட்டுருமோ? ஓடு 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 ஓடு, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஹைட்டாக வந்துட்டேன். ஓகே, எனக்கு அந்த பில்டிங்கில் போய் நம்ம நிறுத்திடலாம். ஆமாம், அதான் கரெக்டாக இருக்கும். எஸ், அப்படியே சேஃபாக நம்ம பார்க் பண்ணிடலாம், அவ்வளோதான். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வரைக்குமே ஒரு 7 சீட் கோடு தான் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா இனி ஒரு 2-3 போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபரோட கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 300 and 0. இது பார்த்தீங்கன்னா யூடியூப் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்காங்கிட்ட இந்த நேமை நான் சொல்ல முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணமோ இல்லை உங்களுக்கு நேம் சொல்லணும்னு ஆசையாக இருந்தால் நேமை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுக்கு ஒரு பைக் வந்திருக்கு. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபரோட கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7000. எங்களோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுமரா பானு. ஓகேவா, பக்தர்களுக்கு நம்பர்லாம் சொல்லணுமா என்ன? தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் கைஸ் இப்போ உங்களுக்கு நான் ஒரு டாஸ்க் தரேன். ஓகேவா, இந்த ரெண்டு பைக்குமே எனக்கு தெரிஞ்சதுக்கு லெஜண்டரி பைக் தான். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் அண்டு எந்த பைக்குக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு இதுக்கு தான் அதுக்குனால கமெண்ட் பண்ணக்கூடாது. நான் கீழே ரெண்டு நேம் போடுவேன், இந்த பைக்கோட நேமு, அந்த பைக்கு கீழே லைக் இருக்கும், அந்த லைக் பட்டன் அமுத்துடுங்க. ஓகேவா, எந்த பைக்குக்கு அதிக ஃபேன்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி வச்சு நம்ம மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட் எந்தெந்த மாரி வீடியோ போடலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருப்போங்க. வாவ், இந்தியன் பைக்கெல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிட்டி நல்லா இருக்குது, கிராஃபிக்ஸ் நல்லா இல்லை, அண்ட் என்பிசி கேரக்டர் அதிகமாக இல்லை. அதிகமாக ஆக்கிக்கலாம் நம்ம சீட் கோடு போட்டு, அது வேறு விஷயம். ஓகே, இதோட நிறைய குறைய சொல்கிறத விட்டு போட்டு நான் வீடியோ எடுத்தோட எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜாம்பி கொஞ்சம் கிட்டத்தில் பார்த்துட்டு வரலாமா? போட்டு தர மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. எஸ் எக்கச்சக்க பேர் ஜாம்பி ஆயிட்டானுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வழியில் பார்க்கலாம். பாய் பாய் கைஸ். ஓகே.